எல்லாருக்கும் வணக்கம். நான் வைஷ்ணவி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், அந்தாதி ரீஹாப்ல இருந்து. போன ஸ்க்ரீன் டைம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோக்கு அப்புறமா நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஓகே மேம் ஸ்க்ரீன் டைம் வந்து கெடுதி, ஸ்க்ரீன் டைம்னால வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது, பட் இந்த ஸ்க்ரீன் டைம் எப்படி குறைக்கலான்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்க்ரீன் டைமை குழந்தைங்களுக்கு குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, முதல்ல உங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, எல்லா பேரண்ட்ஸோட ஸ்க்ரீன் டைமை வந்து ஃபர்ஸ்ட் குறைக்கணும். அதுதான் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டிப். ரீசெண்டாக ரிசர்ச்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பேரண்ட்டுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கோ அந்த குழந்தைக்குமே ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குழந்தைக்கு ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குழந்தைக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே வரதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த விஷியஸ் சைக்கிள். ஸோ பேரண்டோட ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னன்னா, வி ஹாவ் டு செட் பவுண்ட்ரிஸ். ஸோ வீட்லேயே இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் நான் கண்டிப்பாக ஃபோன் டேப்லெட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். எக்ஸாம்பிள், பாத்ரூம், கிச்சன், பெட்ரூம், இந்த ஏரியாவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஹாலில் இருக்கும்போது, பால்கனியில் இருக்கும்போது, இந்த இடங்களில் மட்டும் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். தேர்ட் டிப் என்னன்னா, டைம் லிமிட். கண்டிப்பாக டைம் லிமிட் குறைக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்சு ஒரு 1 hour அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் போதே வந்து நீங்கள் குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். அண்ட் இன் டர்ன் வந்து அவங்களுக்கும் வந்து லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இந்த கொடுத்த 3 டிப்ஸுமே பேரண்ட்ஸ்க்காக தான். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி. உங்களில் யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி ரிலேட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நன்றி.